May I come in? வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜீவாவி பேசுகிறேன். இது நம்ம தம்மி அப்துல். நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்டாப் ரைடிங் டிஎஸ்ஆர்னு இருக்கும். முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா போன தடவை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நிறையா தப்பு பண்ணி சொதப்பல் ஆகிடுச்சு. இப்போ வந்து வண்டியை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். பெயிண்ட்டு நானே தான் அடித்தேன். கடையில் அடிக்கலான்னு பார்த்தா அது ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க சொல்லிட்டு ஸ்ப்ரே கேன் வாங்கி நானே வீட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸ்டிக்கரிங்கும் முடிஞ்சிடுச்சு. ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி வந்திருக்கும். நல்லாயிருக்கு உண்மையிலேயே. நானே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி டிசைன் எல்லாம் ஏதோ அப்படி இப்படி பண்ணி ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க நான் வண்டி பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதாவது வீல்லாம் பார்த்தீங்கன்னா ரிம்மில் வந்து அந்த நியான் க்ரீனு ஆஃப் ரிம் முட்டை அடிச்சிருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். வண்டி ஃபுல்லாகவே பிளாக் அடிச்சிட்டேன். பார்ட் 1 வீடியோவில் வந்து இந்த மாதிரி ப்ரைமர் அடிக்காமல் பெயிண்ட் அடித்ததுனால சொதப்பல் ஆகிடுச்சு. அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்ட் 1ல என்ன தப்பு பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. இப்போ அந்த ஆஃப் ரிம்மில் வந்து எதனா சின்னதாக ஸ்டிக்கர் அடிக்கணும். அது நான் பார்த்து வச்சுருக்கேன் ஒரு 2-3 வண்டியிலேருந்து. இப்போ நான் வந்த மெயின் ரோட்டில் தான் இருக்கேன். இன்னும் கடைக்கு போல் போயிட்டு ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ எடுத்து போடுறேன். கடைக்கு வந்துட்டோங்க. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. வந்தோடனே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவரை போட்டு தொந்தரவு பண்ணிட்டேன். உட்காந்து எவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறாரு பாருங்கள். ஹோண்டாவில் இப்போ வந்து நல்ல ஃபாண்ட்டு தேடிட்டுருக்கோம். ஃபாண்ட்டு கிடச்சதுன்னா பக்காவாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணார். பாவம், ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தார். எவ்வளோ ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்த்தோன்னே எல்லாத்தையும் வண்டியில் அடிக்கணும்னு தோணுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கடைக்குள்ளே என்னென்ன பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். மனுஷன் விடாமல் தேடுறாருங்க பாவம். எனக்கும் எல்லாத்தையும் ஓட்டணும்னு தோணுது. டென்ஷன் ஆகிட்டார். பசி டைம் வேறு. இந்த கலர் தாங்க இப்போ பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு நான் யோசிக்க முடிறதுக்குள்ளேயே தலைவர் வந்து பாண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. பாண்ட்டும் நல்லா தான் இருந்தது. சரி நண்பா, இதே போட்டுருங்க அப்படின்னோடனே குறுகுறுன்னு பார்த்தாரு. நான் கம்முன்னாயிட்டேன். இப்போது இதில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்டை வந்து ரோல் பண்ணி வச்சுருந்தாதீங்களா, அதில் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் அந்த ஏர் பபுள்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் மிஷினில் வச்சு அந்த ஃபாண்ட்டை வந்து இதில் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வண்டியில் ஒட்ட வேண்டியதான். இப்போ அந்த மிஷின் எப்படி கட் பண்ணுதுன்னு பாருங்கள். சூப்பராக கட் பண்ணுவோம். ஸ்டிக்கரை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பையன். சட்டு சட்டுன்னு கட் பண்ணுது பாருங்கன்னா சூப்பராக. மிஷின் மட்டும் இல்லைன்னா நமக்கு எது என்ன ஆகும்ல? அப்போடா ஒரு வழியாக ஹோண்டா சிம்பிள் வந்துச்சுங்க. அது பார்த்த உடனே தான் மனசில் சந்தோஷமாக வந்துச்சு. எனக்கு வந்ததோ இல்லையோ, ஸ்டிக்கருக்கு பாலிஷ் போடுறாரு பாருங்கள் நம்மளு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படா இவன் நம்மளை உருவான்னு எவ்வளோ வேகமாக பிரிக்கிறார் பாரு ஸ்டிக்கரை. பொறுமை பொறுமை. என் வண்டியை நான் கூட இப்படி தொடச்சதில்லை. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ஒட்டினோடனே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு ரிம்மில் வந்து 215 அப்படின்னு அடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணார். அவரே தான் பண்ணார். ஆமாம், சென்ட்ரா. ஃபைனலாக இத்தனை நாள் கழித்து, எனக்கு 1 மாதம் கழித்து பெரிய சந்தோஷங்க. வண்டி எப்படி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். சொன்ன மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணிட்டேன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே பார்த்தாங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னே சொன்னாங்க. நம்ம கம்பெனியோட முத்திரையை குத்தியாச்சு. முன்னாடி மாஸ்கில் வந்து சிம்பிளாக கிங்கோட அந்த க்ரௌனும் 2 ஹாலோ 1X மட்டும் போட்டிருக்கோம். மற்றபடி ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். நம்பர் போயிட்டு புதுசாக மாற்றிட்டேன். பைக்கில் நான் வந்து பாதி ரிம்மில் ஆஃப் க்ரீன் அடிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து வந்து இந்த பிளாக் லைனிங் மட்டும் கொடுத்துட்டு ரிஃப்ளெக்டர் நைட் டைமில் வந்து
ரிஃப்ளெக்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் பாதி வந்து ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒட்டிட்டேன். சைடில் வந்து டேங்கில் அதை ஆலோன் எக்ஸ்பிரஸாக போட்டு கீழே ஹோண்டா அப்படின்னு பேர் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். சைடு ஃபெண்டர்லேயும் அந்த இதுலேயும் பிளாஸ்டிக்லேயும் 250 ஆர்ன்னு போட்டாச்சு. கீழே வந்து ஐம் சிங்கிள்னு போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிள் இல்லை, வண்டியில் சிங்கிள் சிலிண்டர் இல்லைங்களா, அதனால சிங்கிள்னு சும்மா விளையாட்டுக்கு போட்டது நல்லா தான் இருக்குது. கீழே வந்து கிரேசி ரேசர்ஸ், பின்னாடியும் அதே மாதிரி டெயிலில் சும்மா கொஞ்சோன்னு எஜ்ஜு வரைக்கும் க்ரீன் கலர் ஒட்டிட்டு பிளாக்கில் ஆலோனிக்ஸ் எல்லாம் போட்டு சிபிஆர் லோகோ. அதுக்கப்புறமேல் வந்து பின்னாடி டயரில் வந்து 250 ஆறுது கிராஃபிக்ஸு, அந்த பிளாக் எல்லாம் அடிச்சாச்சு. பின்னாடியே நம்பர் பிளேட் புதுசாக போட்டுருக்கேன். என்னடா பைத்திய மாதிரி சுற்றுறானேன்னு பார்க்காதீங்க தம்பி, நம்மகிட்ட இந்த சின்ன இடத்துல உங்களால் காலை வைக்காமல் ரவுண்ட் அடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நம்மக்கிட்டே வான்னு சொல்லி இறா தம்பின்னு நானும் ஒரு 5-6 ரவுண்ட் எடுத்தேங்க, ஆனால் கடைசியில் காலை வச்சிட்டேங்க. ஓகே, நீ தான் வண்டி வச்சிருக்கிய, உன் வண்டியில் வீலிங் பண்ணுறனா இல்லை, நான் உங்கள் வண்டியில் தான் பண்ணுவேன்னு சொல்லி என்னென்ன பண்ணுறான் பாருங்க. இது கூட பரவாயில்லைங்க, 2வது தடவை தூக்கினான் பாருங்க, 3 கிலோ போட்டாங்க. ஃபோர்க்கு என்னமா அடி வாங்க மட்டும் பாருங்களேன், ஆயில் சீல் மட்டும் ஓப்பன் ஆகணும் பண்ணணும், 1-2 பாருங்க. வழியாக வண்டி ரெடி பண்ணியாச்சுங்க, கூடிய சீக்கிரமே மோட்டோ விலாகு ஃபுல்லாக ஊர் சுற்றுற வீடியோ எல்லாமே போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. Bye.